கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஸ்டார்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா உடைகள் விற்பனை கோவையில் சூடு பிடிக்க துவங்கியுள்ளது இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளான டிசம்பர் இருபத்தை தேதி உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது தமிழகத்தில் மதங்களை கடந்து மனித நேயம் படைக்கும் பண்டிகையாக இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது டிசம்பர் மாதத்தில் அவதரித்து உலக மக்களின் துன்பங்களை போக்கிய இறை தூதரான இயேசு பிரானை நினைவில் கொள்வதற்காக டிசம்பர் மாதம் துவக்கத்திலேயே கிறிஸ்துவர்களின் வீடுகளில் வண்ணமயமான ஸ்டார்களை ஒளிர விடுகின்றனர் மேலும் கிறிஸ்து பிறப்பை உணர்த்தும் வகையில் வீடுகளில் குடில்களும் அமைக்கின்றனர் வரும் இருபத்தைந்தாம் தேதி இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு கோவையில் கிறிஸ்துமஸ் குடில் சாண்டா கிளாஸ் தாத்தா ஆடைகள் கிறிஸ்துமஸ் மரம் மினுமினுக்கும் ஸ்டார்கள் என பல்வேறு பொருட்கள் விற்பனைக்கு வந்துள்ளன பறக்கக்கூடிய அந்த இதை வந்து தத்ரூபம் அந்த ஸ்டார்ல கொண்டு வந்திருக்காங்க மேரியோட ஸ்டாரு கிறிஸ்துமஸ் தாத்தா போட்ட அந்த ஸ்டில் ஸ்டாரு பன்னெண்டு விதமான ஸ்டார்கள் வந்து கிறிஸ்துமஸ் கதைகளை சொல்லக்கூடிய விதத்துல வந்து இந்த வருஷம் வந்து அனுப்பி வச்சிருக்காங்க விலை குறைவான ரேட்லயே இருந்துகிட்டு இருக்கு ஸ்டார்கள் போன்று கிறிஸ்துமஸ் தாத்தா ஆடைகளின் விற்பனையும் கோவையில் சூடு பிடித்துள்ளது வெல்வெட் துணியால் தயாரிக்கப்பட்ட ஆடைகளை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி வாங்கி செல்கின்றனர் எப்போதும் சிகப்பு வண்ணத்தில் சாண்டா கிளாஸ் ஆடைகள் தயாரிக்கப்பட்ட நிலையில் இந்த வருடம் முழுவதும் வெள்ளை நிறத்தில் தயாரிக்கப்பட்டுள்ள சாண்டா கிளாஸ் உடைகள் கோவையில் விற்பனைக்கு வந்துள்ளன அடி பார்த்தா ரெண்டு அடி மூணு அஞ்சடி ஆறு அடி ஏழடி அதுவரை இன்னும் இருவாரம் உள்ள நிலையில் இப்போதே கிறிஸ்துமஸ் பண்டிகை களைகாட்ட துவங்கியுள்ளது